செப்டம்பர் 5ஆம் தேதி திரையரங்களில் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்று வருகிறது தி கோட் திரைப்படம். 400 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட கோட் திரைப்படம் 4 நாட்கள்ல 288 கோடி வசூலித்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள நிலையில 5ஆம் நாளில் எவ்வளவு வசூல் பெற்றது அப்படின்னு பார்க்கலாம். நடிகர் விஜய் நடிப்பில் உருவான திரைப்படம் தி கோட். வெங்கட் பிரபு மற்றும் விஜய் இந்த படத்தின் மூலம் முதன்முறையாக இணைந்திருக்கிறாங்க. இந்த படம் பான் இந்தியா திரைப்படமாக தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகள்ல வெளியானது. விஜய் அப்பா மகன் என 2 விதமான ரோல்ல இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. நடிகை த்ரிஷா மட்ட பாடலுக்காக இந்த படத்துல நடனமாடியுள்ளார். இந்த பாடலுக்கு தியேட்டர்ல விசில் சத்தம் பறந்தது. தளபதி ரசிகர்களின் வரவேற்புக்கு மத்தியில வெளியான இந்த படம் முதல் நாளில் 126.32 கோடியை வசூலித்தது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து விடுமுறை நாட்கள் என்பதால் பெரும்பாலான திரையரங்கல்ல கூட்டம் நிறைஞ்சே காணப்பட்டது. 3வது நாளிலேயே கோட் திரைப்படம் இந்தியாவில் மட்டும் 100 கோடியை வசூலித்துள்ள நிலையில படம் வெளியான 4 நாட்கள்ல உலகம் முழுவதும் 288 கோடி வசூலித்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதையடுத்து 5ஆம் நாளில் மட்டும் 14 கோடி வசூலித்தது எனவும் கோட் திரைப்படம் இதுவரை 300 கோடியை தாண்டி உள்ளதாகவும் தகவல் தற்போது தெரிவிக்கின்றன. இதனை விஜயின் ரசிகர்கள் கொண்டாடி வராங்க. கோட் திரைப்படம் ஏற்கனவே 3 மணி நேரமாக இருக்கும் நிலையில படத்தின் நீளம் கருதி நீக்கப்பட்ட காட்சிகள் அனைத்தையும் ஓடிடியில் இணைக்க படக்குழு முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இதனால் ஓடிடியில 3.5 மணி நேரம் ஓடக்கூடிய படமாக தி கோட் திரைப்படம் இருக்கும் என படக்குழு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல படத்துல விஜய் சென்றவுடன் சிவகார்த்திகேயன் மோகன் இருவருக்கும் இடையே நடந்த உரையாடல் காட்சியும் அடங்கும் என்று இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார். வெளியாகி இந்த தகவலால் ஓடிடியில் கோட் படத்தை பார்க்க தளபதியின் ரசிகர்கள் ஆர்வமா இருக்கிறாங்க.